ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூல பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தாளினை மீதங்களுக்கு வணக்கம். இது தமிழ் வருடப்பிறப்போட ராசி பலன். துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் வருடப்பிறப்பு? சோபக்கிறது வருடம் என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சித்திரை ஒன்று அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு, அன்றைய தினம் மாலை வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை 10 ஏப்ரல் 23 அக்ஷய திரிதியை, அன்றைய தினம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பன்மடங்கு பெருகி நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சித்திரை 19 மே 2 மீனாட்சி திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும். திருமண தாமதம், திருமணத்தில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உற்சவத்தில் கலந்துக்கிறது, அதையெல்லாம் நீக்கி அந்த தடையெல்லாம் அகன்று வெகு விரைவில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமண வாழ்க்கை அமைஞ்சு திருமண வாழ்க்கை சீராகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சித்திரை 21 மே 4 அதாவது நரசிம்மர் ஜெயந்தி, அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் வழிபாடு வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை தரும். சித்திரை 22 மே 5 சித்ரா பௌர்ணமி, அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா அழகர் கோயிலில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு உற்சவம். இதில் நம்ம கலந்துக்கும் போது நம்ம வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா அழகர் போலவே அழகாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த சோபக்கிருத வருடம் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் பிறப்பில் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தன்னோட ஆறாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தது. ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பல நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த லக்னத்துக்கு அதாவது இந்த ராசிக்கு ஆகாத கிரகம் குரு பகவான், அவர் வந்து ராசிக்கு 7 கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறாரு. மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு போய் பார்ப்பார். குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. சமுதாய அந்தஸ்து உயரும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். உங்களோட 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியை குரு பார்க்குறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் மேன்மை பெருகும்னு சொல்லலாம். சரி, உங்களோட 3ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அவர் சொந்த வீடான தனுசுவே குரு பார்க்குறாரு. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாமன் வழி உறவினர்கள்லாம் நன்மை பெறக்கூடிய காலமாக சொல்லப்படுது. மொத்தத்தில் இந்த சோபக்கிருது வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, இந்த வருடம் வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதம் இருக்குது, அது நன்மையை செய்யுமா அப்படின்னா, இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் இப்போ மாறி 6ஆம் வீட்டுக்கு வர்றார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய காலம். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் வெற்றி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போகும். சரி, இந்த மேஷராசிக்குள்ளே உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட மேன்மைகள் நிச்சயம் நடக்கும். சப்போஸ் மேஷத்தில் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் குருவே இருக்கார் அப்படின்னா, இந்த குரு கோச்சார குரு வந்து குரு மேலே போகும்போது பல நன்மைகள் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றங்கிறது ஏற்படும். லக்னாதிபதி சுக்கரன் அங்கே இருக்கார், மேஷத்தில் இருக்கார். அவர் கூட இப்போ கோச்சார குரு ஜாயின் பண்ணும்போது பொருளாதாரம் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் ஒரு நிலை உயரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். தசாபுத்தி எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் மேஷராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அதே மாதிரி மீனத்தில் ராகு வரப்போகிறாரு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அது தொடர்பான நன்மைகள் ஏற்படும். சப்போஸ் சனி இருக்கார், சனி மேலே ராகு போகிறாரு அப்படிங்கும் போது தொழிலில் தொய்வு நிலை ஏற்படும். சனி வக்ரமாயிட்டார், அவர் மேலே ராகு போகிறாரு அப்படின்னா தொழில் சூப்பராக இருக்கும், நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்ன கிரகம் அமைந்திருக்குதோ அது தொடர்பான நன்மைகளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து சேரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த சோபக்கிருத வருடத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றங்களையும் பல வெற்றியும் தரக்கூடிய நல்லதொரு சோபக்கிருத வருடமாக நிச்சயமாக அமையும் இந்த தமிழ் வருடம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.